வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு லாபம் திரைப்படத்தோட இரண்டாவது டீசர் அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. லாபம் திரைப்படம் மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜனதாதன் இயக்கத்திலே விஜய் சேதுபதி, சூரியகாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. டி இமான் இசையமைச்சிருக்காங்க. செப்டம்பர் 10 இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 3 PM இந்த படத்துடைய இரண்டாவது ட்ரெய்லராக படக்குழு வெளியிட போகிறாங்க. விஜய் ஆண்டனி அவர்களுடைய பிச்சைக்காரன் 2 திரைப்படத்துடைய பூஜை நேற்று போட்டாங்க. இந்த திரைப்படம் விஜய் ஆண்டனி அவர்களே இயக்கி தயாரித்து இசையமைச்சு நடிக்கிறாரு. ஸோ விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிச்சைக்காரன் திரைப்படத்தை சசி இயக்கியிருந்தார். ஆனால் இந்த படப்பிடிப்பு பூஜையில் சசி கலந்துகிட்டார். ஒருவேளை சசிதான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரா, இல்லை சசி அவர்கள் விஜய் ஆண்டனி அவர்களுடைய நண்பர் அப்படிங்கிற முறையில் இந்த படத்துடைய பூஜையில் கலந்துகிட்டாரா அப்படிங்கிறது தெரியலை. இன்றைக்கி எனிமி திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிள் மற்றும் ஒரு சில ஸ்டில்ல படக்குழு வெளியிட்டாங்க. எனிமி திரைப்படம் ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் விஷால், மிருதாலினி ரவி, ஆர்யா வில்லனா நடிக்கிறாங்க. எஸ் தமன் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய முதல் சிங்கிள் மற்றும் டீசர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கு. தற்போது 4:00 எனிமி திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிள் ரிலீஸ் ஆகுன்னு இன்றைக்கி படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. மேலும் எனிமி திரைப்படம் செப்டம்பர் 13 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. நடிகர் அருண் விஜய் நடிப்பில் அடுத்தபடியாக சினம், பார்டர் போன்ற திரைப்படங்கள் வரிசையாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த வேளையில் அருண் விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அருண் விஜய் அவர்களுக்கு பிடித்த இயக்குனரான அறிவழகன் இயக்கத்தில் ஒரு வெப்சீரிஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அறிவழகன் இயக்கத்தில் அருண் விஜய் அவர்கள் பார்டர் திரைப்படம் நடித்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. குற்றம் 23 அப்படிங்கிற மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் வெற்றி அறிவழகன் வந்து கொடுத்தார் அருண் விஜய்க்கு. இந்த வேளையில் சோனி லைவுக்கு அறிவழகன் இயக்கத்தில் சோனி லைவ் ஓடிடி நிறுவனத்துக்கு அறிவழகன் இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் ஒரு வெப்சீரிஸ் பண்ண போகிறாங்களா. இந்த வெப்சீரிஸ் ஆக்ஷன் த்ரில்லர் வெப்சீரிஸாக உருவாக போகுது. இந்த வெப்சீரிஸுடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரமாக நடக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவில் அடுத்தபடியாக பல திரைப்படங்கள் எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆக போகுது. அதில் பகிரா திரைப்படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தற்போது உருவாகியிருக்கு. இந்த திரைப்படம் ஆனந்த் ரவிசந்திரன் இயக்கத்தில் பிரபுதேவா ஹீரோவாகவும், ஹீரோனியா சாக்ஷி அகர்வால், சோனியா அகர்வால், ரம்யா நம்பீசன் போன்ற 8 ஹீரோயினி நடிச்சிருக்காங்க. சைக்கோ த்ரில்லர் படமாக உருவாகிருக்கக்கூடிய இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹைப்பை உருவாகியிருக்கு. இந்த வேளையில் இந்த படத்துடைய 10 ஷூட்டிங் பெண்டிங்கில் இருந்துச்சு. கொரோனா 2வது அலை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 10 ஷூட்டிங்கை முடிச்சுட்டு டப்பிங் போஸ்ட்பர்டன் அவர்களாக படக்குழு முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த படத்தை சென்சாருக்கு அனுப்ப போகிறாங்க. சென்சார் அனுப்புனதுக்கு பிறகு அடுத்த மாதம், அப்படி இல்லைனா அதற்கு அடுத்த மாதம் இந்த படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அடுத்தடுத்து இந்த படத்துடைய பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் அப்டேட்லாம் படக்குழு தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்